அருணகிரிநாதர் அருளிய முத்தைத்தரு பத்தி திருநகை எனும் திருப்புகழ் பாடல் விளக்கத்தை அறிவோம். பேச்சு சரியாக வராதவர்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் டங் ட்விஸ்டர் எனப்படும் ஸ்பீச் தெரப்பி வழங்கப்படுகிறது. இதை அன்றே ஆன்மீகத்தில் அருணகிரிநாதர் நமக்கு திருப்புகள் மூலமாக அருளியுள்ளார். நாம் வீட்டிலோ பள்ளியிலோ நண்பர்களுடனோ இருக்கும்போது சில நாப்பிரல் சுற்றொடர்களை திக்காமல் சொல்ல வேண்டும் என முயற்சி செய்து விளையாடியிருப்போம். இது அனைத்துமே ஒரு மருத்துவம்தான். இவ்வாறு நாப்பிரல் சொற்களை வைத்து ஒரு மிகப்பெரிய பாடலையே இயற்றியிருக்கிறார் அருணகிரிநாதர் அவர்கள். வாருங்கள், இந்த பாடலுக்கான பொருளை காண்போம். முத்தைத்தரு பத்தி திருநகை முத்து போல வெண்மை நிறத்தில் அழகான பல் வரிசையையும் மனதை கவரும் வகையில் புன்னகையும் கொண்ட முருகா. அத்திக்கிரை, அத்தினி என்பது பெண் யானையை குறிக்கும் தமிழ் சொல். யானையால் வளர்க்கப்பட்ட இந்திரனின் மகளான தேவயானையை அத்தி என குறிப்பிட்டு கணவனே பெண்களுக்கு முதல் தெய்வம் என்று அத்திக்கு இறை, தேவயானிக்கு கணவனான இறைவன் முருகா என்கிறார். சக்தி சரவண, தாய் பார்வதி கொடுத்த சக்திவேலை கையில் வைத்திருக்கும் சரவணா என்கிறார். இந்த சக்திவேல் முதுகு தண்டவளம் உருவில் உள்ளது. முத்திக்கொரு வித்து, பிறப்பற்ற நிலையை உயிரினங்கள் அடைவதே முக்தி எனப்படும். அதற்கு நீயும் ஒரு வித்து, அதாவது வழி என்கிறார். குருபர என ஓதும் முட்கட் பரமர்க்கு, முக்கண்ணன் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை குருவாக இருந்து உபதேசித்தவரே சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும். பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை சிறையில் அடைத்தும் தந்தைக்கே குருவாக இருந்து ஓம் எனும் அனைத்திற்கும் ஆதி மூலமாக விளங்கும் பிரணவ பொருளை உபதேசித்தும் முப்பத்து மூவர்கத்து அமரரும் அடிப்பேன, முப்பத்து முக்கோடி தேவர்களும் உன் திருப்பாதத்தை வணங்கும்படி செய்தவரே என்கிறார். நாம் ஓம் என்று உச்சரிக்கும் போது நமது வாய்ப்பகுதியில் உள்ள 84 மெரிடியன் பாயிண்ட்ஸ் என்று சொல்லப்படும் ரேகை புள்ளிகளும் தூண்டப்பட்டு நமது முன்மூளையின் அடியில் உள்ள ஹைப்போதலாமஸ் என்னும் பகுதியும், கபசுரபி என்று கூறப்படும் பிட்ரிட்ரி கிளாண்ட் என்னும் பகுதியும் தூண்டப்பட்டு நமது எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக்குமாம். இன்றைய எந்திர வாழ்க்கையில் மனக்குழப்பம், மனசோர்வு போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே வழி தியானம். இவ்வாறு நாம் முறையாக ஓம் எனும் உச்சரித்து தியானம் இருந்தால் நமது மனம் லேசாகி அமைதி பெறும். அடுத்து வரும் வரிகளில் முருகனின் மாமனான திருமாலை போற்றுகிறார் அருணகிரிநாதர். பத்து தலை தத்தக்கணிதொடு, தனது ராமாவதாரத்தில் ராவணனின் பத்து தலையையும் சிதறி ஓடும்படி தனது கணையால் கொய்து எறிந்தவர் திருமால் என்று குறிப்பிடுகிறார். ஒற்றைகிரி மத்தை பொருது, தனது கூர்மாவதாரத்தில் மந்திரகிரி மலையை தனது முதுகில் தாங்கியவரும் பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பாரத யுத்தத்தின் 13 நாள் சக்கரவியூகத்தில் அபிமன்யு இறக்க காரணமாயிருந்த ஜெயத்ரதனின் தலையை கிள்ள தனது சக்கராதயத்தை கொண்டு சூரியனை மறைத்து பகல் பொழுதை சில வினாடிகள் இரவாக்கி பாண்டவர்களை வழிநடத்தி போரில் அறம் வெல்லும்படி செய்தவர். தற்கு ரதத்தை கடவிய, தனது நண்பனும் தங்கையும் கணவருமான அர்ஜுனனுக்காக தேரோட்டியாக இருந்தவர் திருமால். பச்சை புயல் மெச்சத்தகு பொருள், இப்படி தனது பக்தர்களுக்காக எளிமையாகவும் அவர் தம் எதிரிகளுக்காக வீரமாகவும் பொங்கும் தங்கள் மாமனின் குணத்தை நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள் என்று, இதனால் அடியவர்களுக்கு துயரம் வந்தால் அவர் முன் உடனே வந்து காக்கும் குணமுடையவன் கந்தன் என்கிறார். அறிவிலும் ஞானத்திலும் தன் தந்தையை விட சிறந்தவர் என்றும், பக்தர்களுக்கு துயரம் வந்தால் தன் மாமனை போலவே உடனே ஓடிவரும் குணம் கொண்டவன் கந்தன் என்றும் புகழ்கிறார் அருணகிரிநாதர். பச்சத்துட ரச்சித்தருள்வதும் ஒரு நாளே என்று இவ்வளவு சிறப்பு உடைய முருகா, என்னையும் தாங்கி பரிவு கொண்டு உன் திருப்பாதத்தில் சேர்த்து கொள்ளும் நாள் என்றோ என்று கேட்கிறார் நம் சுவாமி அருணகிரிநாதர். இப்பாடலின் அடுத்த பகுதி முழுவதும் சூரனுக்கும் சுப்பிரமணியருக்கும் நடந்த யுத்தம் வெகு விமர்சையாக பாடப்படுகிறது. இது ஆணவத்தை அழித்து ஞானவால் கொண்டு ஒவ்வொரு ஆன்மாவும் நிகழ்த்த வேண்டிய யுத்தம். யுத்தங்களை வர்ணித்து பாடும் பரணி இலக்கியத்திற்கான லட்சணங்களை வெகு லாவகமாக சுருக்கி சுவைப்பட சந்தம் நிறைந்த சொற்களோடு இங்கு பாடியிருக்கிறார் நம் சுவாமி. முத்தைத்தரு பாடலில் முருகன் மற்றும் திருமாலின் பெருமைகளை கூறும் முதல் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. எம்பெருமான் முருகனுக்கும் அசுரன் சூரபத்மனுக்கும் இடையே நடந்த போர்க்கள காட்சிகளை இரண்டாம் பகுதியில் காண்போம்.